ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். அவங்க ஸ்கொயர். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஹாட் அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் என்னென்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே அப்டேட்ஸ்லாம் சீக்கிரமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் வந்து முக்கியமான நிறையா டைட் ஷெட்யூலில் மாட்டிக்கிட்டோன்ற காரணத்தினால அந்த வீடியோஸை நாங்கள் தொடர்ந்து மேக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இனிமேல் அந்த செக்மெண்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலாக போடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும். அதனால் எப்பயும் போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு சிம்பிளாக சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஒரு நியூஸஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். அதை வச்சு லென்த்தாக ஒரு வீடியோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இனிமே வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டக்கு டக்குன்னு டெய்லி ஒரு ரேபிட் ஃபயர் அப்டேட்ஸ் நம்ம வந்து போடுறோம். அது ஏதாவது ஒரு சில டாபிக்ஸாக கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்துடலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, டிஸ்னி இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஆனுவல் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் வந்து லைவ் ஆக்ஷன் ஃபிலிமான முஃபாசா அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவ் ஆக்ஷனில் லயன் கிங் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்தது. அதை தொடர்ந்து அதுக்கான ப்ரீக்வல் ஸ்டோரியாக முஃபாசாவை பேஸ் பண்ணின ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது, ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரையும் சினிமாகான் ஈவெண்ட் நடக்குது. இந்த ஒரு ஈவெண்ட்டில் வார்னர் ப்ரோஸ், லயன்ஸ் கேட், யூனிவர்சல் பிக்சர்ஸ், பேரமவுண்ட் பிக்சர்ஸ் அண்ட் தென் டிஸ்னி இந்த மாதிரினா ரொம்ப முக்கியமான ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து அவங்களோட கம்மிங் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் கம்மிங் டேஸ்லாம் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அனிமே டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய க்ரன்ச்சி ரோலும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற காரணத்தினால மேபி நிறையா அனிமே அப்டேட்ஸும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நம்ம மூணாவது பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, ஜோக்கர் 2 ட்ரெய்லர் கம்மிங் 10 ரிலீஸ் ஆக போகுதுன்றதை அஃபிஷியலாகவே வார்னர் ப்ரோஸ் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு படம் வந்து ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாக தான் இருக்க போது, அதுலேயும் ஆர் ரேட்டட் ஃபிலிம் அப்படின்றத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட மொத்த அவுட்புட்டும் நமக்கு தெரிய வந்துடும். இது சினிமாக்கான ஈவெண்ட்டுக்காக தான் மேபி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து வருதுன்ற காரணத்தினால கண்டிப்பாக ஜோக்கர் 2 ட்ரெய்லரும் கரெக்டாக 10ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும். தென் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, மேடம் வெப்ல வந்திருக்கக்கூடிய வில்லன் வேர்சஸ் நம்ம டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஸ்பைடர்மேன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கிற மாதிரினா ஒரு சில கான்செப்ட் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. இது அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் மேடம் வெப்போட தோல்விக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து பண்ண வேணான்ற ஒரு விஷயத்தில் அவங்க மேபி ஸ்கிராப் பண்ணலாம். ஏன்னா இப்போ டாம் ஹாலண்டை ஃபோக்கஸ் பண்ணி நிறையா மல்டிவர்சல் ப்ராஜெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் சோனி வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இதை பேஸ் பண்ணி ஒரு பிளான் இருந்திருக்கலாம். பட் மேடம் வெப்போட தோல்விக்கு அப்புறம் இப்போ இந்த பிளானை ஸ்கிராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த வில்லன் கேரக்டர் வேணா கம்மிங் ஃபிலிம்ஸில் ரிவைவ் பண்ணலாம். அதை தாண்டி மேடம் வெப்புக்கான அந்த பார்ட் 2 ஃபிலிம்ஸ்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, இந்த சினிமாக்கான் ஈவெண்ட்டில் டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி 2:30 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறாங்க. இதில் மேபி டெட்பூல் 3 ஒரு நியூ ட்ரெய்லர் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வரையா அது கன்ஃபார்மாக தெரிய வரலனாலும் கண்டிப்பாக இதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட ஆப்போனண்டான வார்னர் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் 2 ட்ரெய்லர் விடுறாங்க. ஸோ அது மிகப்பெரிய அந்த ஒரு ஹைப்பை கலைக்கணும் அப்படின்றதுக்காகவே கண்டிப்பாக இவங்களும் போட்டிக்கு விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது, ஏப்ரல் 10ஆம் தேதி கரெக்டாக நாளைக்கு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே யூனிவர்சல் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்டேஷனை கொடுக்க போகிறாங்க. இல்லை முக்கியமாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து விண்டேசல் இந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேச போகிறாரு. கம்மிங் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபிலிமை பற்றி மேபி அந்த படத்துக்கான ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் ஆர் ஒரு சில விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் ஏழாவது இருக்கக்கூடாது என்னன்னா, பேட்மேன் 2 அந்த ஒரு ஃபிலிம்கான எதாவது ஒரு சில விஷயங்கள் மேபி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்கான் ஈவெண்ட்டில் இவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த படம் 2026 இப்போ போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஃபுட்டேஜஸ் வைஸ் அவங்க எதுவும் காட்டலனாலும் அட்லீஸ்ட் போஸ்டராக தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது, ஜேம்ஸ் கேமரோன் அவர் வந்து 5 அவதார் படங்கள் பண்ண போகிறாரு அப்படின்றத இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் பண்ணிட்டாரு. இதை தொடர்ந்து அது வந்து நான் 5 பார்ட்ஸ் தான் பிளான் பண்ணேன், அதை நான் 5 பார்ட்ஸாக தான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சினிமா காலத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அவரோட இனிஷியல் பிளானே வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட்ஸ் பண்ணணும் தான். ஏன்னா அவதார் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா 5 பூதங்கள் அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான். அப்படி பார்க்கும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு விண்டை காமிச்சிட்டாரு, அதுக்கு அடுத்து வாட்டர் காமிச்சிட்டாரு, இனி வரக்கூடியதெல்லாம் அவங்க காட்டணும். அதனால் கம்மிங் 3 பார்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றத இந்த ஒரு சினிமா கான் ஈவெண்ட்டில் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
அடுத்து நம்ம ஒன்பதாவதாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் அந்த படத்துக்கான ஒரு சில அப்டேட்ஸ் கம்மிங் வீக்ஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. லைக் எப்படின்னா, நாளைக்கு இல்லை நாளானைக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது ரிலீஸ் ஆகிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கம்மிங் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அதை பேஸ் பண்ணி அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு. இதை தொடர்ந்து கம்மிங் June 22 தளபதி விஜயோட பர்த்டேவும் இருக்கு, அதில் அந்த படத்துக்கான டீசரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்லையும் இருக்காங்களாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு அப்டேட்டில் மோஸ்ட்டாக ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணது சினிமாக்கான் ஈவெண்ட் தான். ஏன்னா இப்போ அதுதான் ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் டவுனாக போயிட்டுருக்கு. ஸோ இனி தொடர்ந்து வர நாட்களில் அந்த சினிமாக்கான்லேருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ், ஃபுட்டேஜஸ், ஃபர்ஸ்ட் லுக் இது மாதிரி நிறையா கிடைக்க போகுது. அதெல்லாம் கம்மிங் டேஸில் என்ன அப்டேட்ஸ் கிடச்சிருக்குன்றத அப்படியே பார்த்துடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை பார்த்து தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேவேஜ் ஃபன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் A Square.